கால் நடையான் நான் நடந்து காடு மலை தான் கடந்து முள்ளெலம்பு வழிகாட்ட மூணாறு வந்து சேர்ந்தோம். கால்நடையாக நான் நடந்து காடு மலை தான் கடந்து முன்னொரு வழிகாட்ட மூணாறு வந்து சேர்ந்தோம். தாத்தாவை தவற விட்டோம், தாரத்தையும் தவற விட்டோம். தாத்தாவை தவற விட்டோம், தாரத்தையும் மறந்து விட்டோம். காட்டு படத்தை பார்த்து கண்கலங்கி நின்று போனோம். காட்டு மரத்தை பார்த்து கண்கலங்கி நின்று போனோம். நான் நடந்த தூரமெல்லாம் யார் அறிவார் சொல்வதற்கு, நான் நடந்த தூரமெல்லாம் யார் அறிவார் சொல்வதற்கு. கங்காணி கைபிடித்து காலுடுக்கை தட்டி வாரா, கங்காணி கைபிடித்து காலுடுக்கை தட்டி வாரா. குனி அடிச்ச மலை, கோபி கண்ணு போட்ட மலை, அண்ணனை தோத்த மலை, அங்கே தெரியுதடி குனி அடிச்ச மலை, கோபி கண்ணு போட்ட மலை, குனி அடிச்ச மலை, கோபி கண்ணு போட்ட மலை, அண்ணனை தோத்த மலை, அங்கே தெரியுதடி தானா நானே தன்னே நானா நானே தானா நானே தன்னே தானா நானே. அருமையான ஒரு பாடல். மலையகத்துக்கே உரித்தான அந்த நாட்டார் பாடல் மூலமாக அவர் யார் என்ற விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் கூட நாங்கள் அவரை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றோம். கவிஞர், ஆய்வாளர், அதே நேரத்தில் எழுத்தாளர் மற்றும் ஆசிரியர். நாட்டார் இயலுக்காக கலைச்சுடர் விருதினை வழங்கி கௌரவிக்கப்பட்டவர். அதே நேரத்தில் இன்னும் நிறைய கலை இலக்கியங்கள் மலையகத்தினுடைய பாரம்பரியம் சார்பாக தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொள்பவர் திரு வேலாயுதம் ராமர் அவர்கள் தான் இன்றைய தினம் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். அருமையான பாடலோடே நீங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே வந்தீங்க. அதே நேரத்தில் இப்போ மலையகம் 200 ஆண்டுகளை தொட்டு இருக்கின்றது. இந்தியாவிலிருந்து வரவேற்கப்பட்டு மக்கள் 200 ஆண்டுகளை தாண்டி போய் கொண்டிருக்கின்றார்கள். இதில் மலையகத்துக்கே உரித்தான தனித்துவம் மற்ற மக்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது மலையக மக்களுக்கே அந்த ஒரு தனித்துவமான ஒரு இயல்பு பண்பு இதெல்லாம் இருக்கு ஐயா. ஏன் இவர்கள் ஒரு தனித்துவமான மக்களாக கருதப்படுறாங்க? தமிழர்கள் பொதுவாக 42 நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தபோதும் இன்றைக்கு 200 வருடங்களுக்கு முன்னர் புலம்பெயர்வு என்பது தமிழர்களுக்கு மிகப்பெரிய வேதனை தந்த ஒரு விடயமாக இருந்தது. காலனித்துவ ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வறுமை காரணமாக அவர்கள் தாமாகவே புலம்பெயர்ந்து சில நாடுகளுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையை மிக சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பிரித்தானிய அரசு தன்னுடைய காலனித்துவ நாடுகளுக்கு எங்கெல்லாம் தொழிலாளர்கள் தேவைப்பட்டார்களோ அங்கெல்லாம் குறைந்த கூலிக்கு இவர்களை எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் அழைத்து செல்லப்பட்டார்கள். அப்படி அழைத்து வரப்பட்ட நாடுகளில் இலங்கை மிகவும் முக்கியமானது. இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு மிக அருகில் இருக்கின்ற அதே வேளையில் ஏற்கனவே இலங்கையில் தமிழர் பாரம்பரியம் ஒன்று நீண்ட காலமாக வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் இருந்தபோதும் கூட இந்த மலையக மக்கள் எவ்வாறு தமிழர்களிலிருந்து வேறுபட்டவர்கள். தமிழர்கள் இப்போ நகரம் கிராமம் என்ற ரெண்டு பகுதிகளே வாழ்வார்கள். மலையக மக்கள் கிராமத்திற்கும் சம்பந்தப்படாதவர்கள், நகரத்துக்கும் சம்பந்தப்படாமல் ஒரு புதிய சூழ்நிலையிலே அவர்கள் கொண்டு போய் இருத்தப்பட்டு புதிய வாழ்க்கையில் கேள்விப்படாத பார்க்காத ஒரு சூழலிலே கொண்டு போயிட்டு நிறுத்தப்பட்டு புதிய ஒரு தொழிலுக்கு தங்களை தயார்படுத்தப்பட்டு அவர்களுடைய கடுமையான உழைப்பு, அவர்களுடைய தியாகம், வறுமை, உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த
மனித இனத்துக்குரிய அந்த போராட்டம் உயிர் வாழ்தல் என்ற போராட்டத்தில் வெற்றி பெற்ற ஒரு இனமாகவும் அப்படி தனித்து விடப்பட்டு தனங்களுக்கான ஒரு வாழ்வியல் சூழலை உருவாக்கி கொண்டது மலையக மக்களுக்கு ஒரு தனித்துவமான அடையாளம். சமய வழிபாடு பாரம்பரியமெல்லாம் தமிழர்களுக்கு நீண்ட காலம் இருந்தாலும் கூட ஏனைய இந்தியாவில் இருக்கின்ற தமிழர்களோடும் சரி இலங்கையில் இருக்கிற தமிழர்களோடும் சரி நகரத்தில் இருக்கின்ற தமிழர்களோடும் சரி கிராமத்தில் இருக்கின்ற தமிழர்களோடும் ஒப்பிட்டு பார்க்கிற ரீதியாக ஒப்பிட்டு பார்க்கிற போது இவர்கள் இவர்களுடைய வழிபாட்டு முறை இவர்களுடைய பேச்சு மொழி இவர்களுடைய தொழில் எல்லாமே புதுமையானது ஆகவே அந்த புதுமையான சூழலுக்கு ஏற்ற மாதிரி இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை 200 வருட போராட்டத்துக்கு மத்தியில் இவர்கள் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த இலப்புகள் சாதாரணமாக நாங்கள் பார்க்க முடியாது மிக ஒரு கடுமையான உலக மனிதகுல வரலாற்றில் பார்த்தால் மலையக மக்கள் சந்தித்த அவமானங்கள் அல்லது அவர்கள் செய்த போராட்டங்கள் அவர்கள் அடைந்த வெற்றி என்பவற்றை பார்க்கின்ற போது ஒரு பிரமிப்பாகத்தான் இருக்கிறது நிச்சயமாக எப்பொழுதுமே மலையக மக்கள் தனித்து காணப்படுகின்றார்கள் தனித்துவமான கலை கலாச்சாரங்கள் அவர்களுக்காக இருக்கின்றன குறிப்பாக இவர்களுடைய வாழ்வியல் முறை இவர்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது தென்னிந்தியாவை சார்ந்த கலாச்சாரங்களை அதிகமாக பின்பற்றுகின்றார்கள் அதுக்கு ஒரு காரணம் அங்கிருந்து வந்தபடியா இன்னமும் அந்த கலை கலாச்சாரங்கள் தொடர்ச்சியாக பின்பற்றப்படுகின்றதா அல்லது அவர்கள் இலங்கைக்கு வந்த பிறகு தங்களுக்கான ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டார்களா தென்னிந்தியாவிலிருந்து நேரடியாக கிராமம் ஒன்று அப்படியே தூக்கப்பட்டு கொண்டாது இங்கே நிலைநிறுத்தப்பட்டது மாதிரி தான் இருந்தாலும் கூட ஒரு 100 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டோடு எந்த விதமான உறவுகளும் இல்லாத துண்டிக்கப்பட்ட ஒரு மக்களாக அவர்கள் காணப்படுகின்றனர் அதுதான் மலையகம் என்ற ஒரு தேவை என்று பேசப்படுகிறது 60களின் பின் இப்போ இருக்கின்ற தலைமுறை தமிழ்நாட்டோடு சில வர்த்தகர்கள் தங்களுடைய வர்த்தக நோக்கத்துக்காக தங்களுடைய இருப்பை அங்கேயும் செல்வாக்காக இருந்து இங்கேயும் செல்வாக்கை உறுதிப்படுத்தி கொண்டவர்கள் இன்னும் தமிழ்நாட்டோடு அந்த உறவை பேணி கொண்டிருந்தாலும் கூட எங்களை போன்ற தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் அல்லது தொழிலாளர்கள் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் 80% தமிழ்நாட்டோடு தற்போது உறவுகள் துண்டிக்கப்பட்டவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள் துண்டிக்கப்பட்டதை விட அவர்களுக்கு அங்கு உறவுகள் யாரும் இல்லை உறவுகள் இல்லை அவர்களுடைய பூர்வீகமாக இருந்த இடங்கள் காணிகள் சொத்துக்கள் எல்லாம் தற்போதைக்கு போய் அதை எடுப்பதற்கும் மீட்டுக்கொள்வதற்கான வழிகள் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலும் இங்கிருந்து அங்கே 83 இனக்கலவரத்தில் சென்றவர்களும் கூட அல்லது திரும்ப இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு 72-23 சினிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் கீழ் மீள அழைக்கப்பட்டவர்கள் அங்கே இந்திய தமிழர்களாக இல்லை இலங்கை சிலோன் தமிழர்கள் சிலோன் காலனி என்ற அடிப்படையில் தனித்துவமாக அவர் இலங்கை பெயரை சுட்டி அழைக்கப்படுகின்ற ஒரு மக்கள் கூட்டமாகத்தான் இன்னும் தமிழ்நாட்டிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது மிகவும் ஒரு துயரகரமான ஒரு விடயம் அங்கிருந்து இங்கு கொண்டு வரப்பட்டு பிறகு இங்கிருந்து மீண்டும் அங்கே போயும் அவர்கள் இன்னும் இலங்கை தமிழர்களாக தான் தமிழ்நாட்டில் கருதப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சிலோன் தமிழர்கள் சிலோன் தமிழர்களாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களில் அவர்கள் இன்னும் இலங்கை தமிழர்கள் நான் 2-3 கிராமங்களுக்கு நாங்கள் போய் பார்த்தபோது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா என்னென்ன கிராமங்கள் ஞாபகம் இருக்கா திண்டுக்கல் ஒரு பகுதிக்கு போனோம் அங்கே திண்டுக்கல்ல சிலோன் காலனி அப்படின்னு இலங்கையிலிருந்து போனவர்கள் தனியாக இருக்கின்ற தனியாக சிலோன் காலனி தான் அந்த பேர் இங்கிருந்து போனவர்கள் சிலோன்காரன் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுறாங்க தனியாக கேரளாவில் ஒரு கிராமத்துக்கு போனோம் அதுக்கும் அது முழுவதும் இந்த ரத்னபுரி அவுசா அவிசாவெல்ல போன்ற பிரதேசங்கள்லேருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் அந்த இடத்துக்கும் உள்ள பேர் வந்து சிலோன் காலனி தான் அந்த இடம்பெயர்ந்து போனவர்கள் 83க்கு பிறகு போனார்களா அல்லது அதுக்கு முதல்ல அதுக்கு போனவர் 83க்கு முன்னுக்கும் போனவர்கள் 72ஆம் ஆண்டு சினிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் கீழ் அழைத்து செல்லப்பட்டவர்களும் அங்கே கொண்டு போய் இவ்வாறான ஒரு பெருந்தோட்டத்துறை உற்பத்தியிலே அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டார்கள் ஒரு சிலர் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மாத்திரமே ஏனைய தொழில்களுக்கு செல்லக்கூடிய கல்வி கற்று அந்த சமுதாயத்து மாறக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் இலங்கை தமிழர்கள் என்றும் இன்னும் இலங்கையின் மீது அவர்கள் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இன்றும் இலங்கையை பற்றி அவர்கள் ஆய்வு செய்வதாகவும் கவிஞர் கவிதை எழுதக்கூடியதாகவும் இந்த மண்ணின் மீது அவர்கள் கொண்ட பற்று ஏனென்றால் அவர்கள் இங்கே வந்து உழைத்து 100 ஆண்டுகளுக்கு மேல் இந்த மண்ணிலே வாழ்ந்து இந்த மண்ணுக்கே உரிய சில பண்பாட்டை பெற்று சென்றவர்களால் அந்த
கலாசார சூழலுக்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியாத ஒரு இருபக்க தவிப்போடு வாழ்கின்ற மக்களை இன்னும் நீங்கள் இப்போது போனாலும் நீலகிரி அந்த பிரதேசங்களில் போய் இந்த இலங்கைக்கு வாரீங்களான்னு கேட்டால் உடனடியாக நாங்கள் வாரோம், எங்கள் சொந்த பந்தங்கள் நாங்கள் வாழ்ந்த பிறந்த இடங்களை பார்க்கணும் அப்படிங்கிறமான உறவுகள் இருக்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் திண்டுக்கல் சொன்னீங்க, கேரளா சொன்னீங்க, வேறு எதுவும் இடங்கள் இருக்கா இந்தியாவில்? ஆமாம், மூணாறு, நீலகிரி இந்த போன்ற பிரதேசங்கள் எல்லாம் இவ்வாறான பெருந்தோட்ட பயிற்சிகளுக்கு மாத்திரமே அழைத்து செல்லப்பட்டார். இன்னும் அவ்வாறான பயிற்சிகளை செய்து கொண்டிருக்காங்க அல்லது வேறு எதுவும் தொழிலுக்கு போயிட்டாங்களா? ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தெரியாது, ஆனால் அறிந்த நண்பர்களினூடாக பெற்றுக்கொண்ட தகவலின்படி ஒரு நூற்றில் ஒரு 20% வர்த்தகம் அல்லது கல்வித்துறை சார்ந்த உயர் தொழில்களுக்கு சென்ற சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் இந்தியாவில் பெருந்தோட்ட பகுதிகளுக்கே கொண்டு போய் மீள அமர்த்தப்பட்டார்கள். இந்த மாணிக்க கங்கை என்ற ஒரு நாவல், அவர் இலங்கையிலே வந்து இங்கிருந்த நிலைமையையும் பார்த்து இந்தியாவில் அவர்கள் கொண்டு போய் மீண்டும் ஒரு காட்டிலே இறக்கப்பட்டு காடுகள் துப்புரவு செய்யப்பட்டு மீண்டும் அங்கள் பெருந்தோட்ட பயிற்சி உருவாக்கப்பட்டு அதிலே ஒரு புதிய வாழ்வியலை தொடங்கக்கூடிய ஒரு முறையாக இந்த தொழிலாளர்கள் பாடுபடுத்தப்பட்ட அந்த துயரம் வந்து மலையக மக்களுக்கு ஒரு பெரும் துயரமாக இருக்கிறது. அதேவேளை தமிழ்நாட்டிலிருந்து வெளியே வந்த இந்த 10-15 லட்சம் இந்திய வம்சாவளி தமிழர்களை பற்றி தமிழ்நாடு எந்த விதமான அக்கறை கொண்டதாக அல்லது பல்கலைக்கழகங்களிலும் கூட அண்மை காலங்களில் கடந்த ஒரு 20 வருடங்களாகத்தான் மலையக இலக்கியம் அங்கே ஓரளவுக்கு அறிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. மலையக மக்கள் என்ற வார்த்தை அல்லது இந்திய வம்சாவளி மக்கள் என்ற வார்த்தை கூட தமிழ்நாட்டிலே பெரும்பான்மையான புழக்கத்தில் இல்லை. நான் மதுரை கலைக்கல்லூரியில் மலையக நாட்டார் இலக்கியம் பற்றி பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அங்கே போய் இதை பேசுகின்ற போது அவர்கள் வியப்பாக பார்த்தார்கள், இப்படி உறவுகள் அங்கே இருக்கிறதா என்று. அந்த அளவுக்கு பல்கலைக்கழகத்தில் கூட இப்போ நாங்கள் இலங்கை பல்கலைக்கழகம் எங்களுக்கு பாரதியார், பாரதிதாசனை, புதுமை பித்தன் அல்லது சங்ககாலம், சங்க இலக்கியம், சேர சோழ பாண்டியர்கள் வரலாறுகளை நாங்கள் அறிந்திருப்பதைப் போல ஆசைக்கு கூட எங்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா என்பது ஒரு வியப்புக்குரிய விடயமாகத்தான் காணப்படுகிறது. வியப்பா அல்லது கவலைக்குரிய விடயமாக காணப்படுகிறது? கவலைத்தான். அது ஒரு இப்படியும் உலகம் தழுவி இன்றைக்கு எவ்வளோ வசதிகள் காணப்பட்டாலும் கூட அதுக்கான காரணம் எங்களிடம் இருக்கிறதா என்றும் நாங்கள் தெரியவில்லை. எங்களுடைய அரசியல் தலைமைகள் அல்லது அங்கே போய் தங்களுடைய விடயங்களில் தங்களுக்குரிய அந்த இடத்தை மட்டும் கவனித்து கொண்டு இந்த மலையகம் மக்களுடைய இன்னும் எங்களுக்கான ஒரு பல்கலைக்கழகமோ அல்லது கலைத்துறையில் எங்களுடைய கலை இலக்கியங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கலைக்கல்லூரிகள் அல்லது இலங்கையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட சில மாணவர்களை இப்போ சினிமா துறையில் நடிகர்களாக இல்லாவிட்டாலும் கூட ஏனைய தொழில்நுட்பவியலாளர்களை எவ்வளோ உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கான எந்த விதமான சூழலும் இன்னும் மலையக இளைஞர்களுக்கு வழங்கப்படவில்லை. ஆங்காங்கே இவர்களே தற்போது அவர்களுடைய சுயமுயற்சியாலே கொஞ்சம் முன்னேறி கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த 200 வருட காலத்தில் நாங்கள் தமிழ்நாட்டோடு கொண்டிருந்த உறவு எங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த வகையில் பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் பார்த்தால் அது பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டு சொல்வது போன்று இந்த 200 வருடங்களில் இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் தேவை. நாங்கள் மலையக மக்களை பொறுத்தளவையில் தற்போது எங்களுடைய இருப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருப்பு பிரஜா உரிமை வழங்கப்பட்டது 72-ஆம் 78-ஆம் ஆண்டு அரசியல் யாப்புக்கு பிறகு எங்களுடைய என்ன நாங்கள் குடியுரிமை பறிக்கப்பட்டவர்கள். 78-ஆம் ஆண்டு அனைவருக்கும் பிரஜா உரிமை வழங்கப்பட்டது. அந்த பிரஜா உரிமை வழங்கப்பட்டு இந்த 200 வருடங்களில் 18 லட்சத்துக்கு மேற்பட்ட மலையக மக்கள் இருந்தாலும் கூட நாங்கள் உயர்கல்வியை ஒரு தனித்துவமான பல்கலைக்கழகம், ஒரு கலைக்கல்லூரி ஆக குறைந்தது இது எங்களுக்கு இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை. அதேமேலும் ஒரு ஹாஸ்டலோட கூடிய ஒரு தேசிய கல்லூரி எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் இந்த கடுமையான உழைப்புக்கு மத்தியிலே போராடி வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதிகமான ஆசிரியர்கள், அதிகமான விரிவுரையாளர்கள், சட்டத்தரணிகள், நீதிபதிகள், வைத்தியர்கள், என்ஜினியர்ஸ் இவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இது கடந்த ஒரு 20 வருடங்களுக்கு இடையில் நடந்த மாற்றம் அது இப்போ மிக வேகமாக அந்த மாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது.
ஆனால் அதே நேரத்தில் அந்த வேகத்தை அதிகரிக்க கூடிய வளங்கள் எங்களுக்கு இன்னும் மிகையாக தேவைப்படுகிறது அப்படி ஒரு தேவை ஏற்படும் பட்சத்தில் தான் இந்த எங்களுடைய மலையக மக்களுடைய வாழ்வியல் மாற்றம் ஒன்று நடைபெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் நாட்டார் பாடல்கள் பாமர மக்களால் பாடப்படுவது மட்டுமல்ல சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற இயற்றப்பட்ட மலையகத்தை பொறுத்தளவு வீதி பாடல்கள் உண்மையிலே நிகர் கலை இலக்கிய சஞ்சிகையின் ஆசிரியர் ஆனா லக்ஷ்மணன் இந்த வீதி பாடல்களை பற்றி மிக அதிகமான தேடுதல்களை அவர் செய்து வைத்திருந்தார் இந்த வீதி பாடல்கள் எல்லாம் இயற்றி பாடப்பட்டவை தான் ஒரு நாட்டுப்புற பாடல் பாமர மக்களால் வாய்ப்பும் மொழியாக மட்டும் பாடுவதல்ல ஒரு கவிஞன் அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு பாடலை பாடி அதை மக்களிடத்தில் எவ்வாறு கொண்டு போய் சேர்க்கின்றான் அந்த பாடல் எந்த அளவுக்கு மக்களிடத்திலே பரவுகிறது என்ற தன்மையில தான் நாட்டு பாடலினுடைய சிறப்பு காணப்படுகிறது ஆகவே அப்ப சினிமாவில் வருகின்ற பாடல்கள் எல்லாம் நாட்டு பாடல்களா என்றாலும் கூட சில முக்கியமான பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களாகவே மக்களிடத்திலே போய் சேர்ந்திருக்கின்றன கால சூழ்நிலைகள் ஒரு பாடலை இயற்ற வேண்டிய தேவை வருகின்ற போது அந்த பாடல் இயற்றப்படும் அது காலத்தால் தவிர்க்கப்பட முடியாது அதை மக்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கி மக்களிடத்தில் அந்த பாடல் முணுமுணுக்க தொடங்குகின்ற போது அது நாட்டு பாடலாக மாறுகிறது உதாரணமாக பஜனை பாடல்கள் இப்போ மார்கழி மாதத்திலே மலையகத்தில் பஜனை என்பது பிரதானமான ஒரு பாடல்கள் அப்போ அந்த பஜனை பாடல்கள் இயற்றப்படும் அவர்களாலேயே சினிமா மெட்டிலே அந்த பாடல்கள் இயற்றப்படும் ஆனால் அது மக்களிடத்தில் போய் அது திரும்ப 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 அது பாடப்படுகின்ற போது அது வாய்மொழி பாடலாகவே மாற்றம் பெறுகிறது அந்த ஒரு சிறப்பு நாட்டார் பாடலுக்கு காணப்படுகிறது அண்மை காலங்களில் இத்தகைய பாடல்கள் வருவது மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்படுகிறது ஆனால் பாடல் வந்து கொண்டு தான் இருக்கிறது அதே நேரத்தில் நீங்கள் ஒரு எழுத்தாளராக மற்றும் ஆசிரியராகவும் இருக்கிறீங்க இல்லையா இந்த கலை இலக்கியங்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது மலையகத்தில் ஒரு இன அடையாளம் உலக வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஜெர்மன் இத்தாலி போன்ற நாடுகள் தன்னுடைய தேச விடுதலையை இந்த நாட்டுப்புற பாடல்களிலிருந்து தான் தொடங்கினார்கள் நாட்டார் கலை வடிவங்களிலிருந்து தான் தொடங்கினார்கள் எங்கே நாங்கள் எங்களுடைய மரபு உரிமையை தொலைக்கின்றோமோ மீண்டும் அதை தேட வேண்டுமானால் துளைத்த இடத்தில் தேட வேண்டுமானால் அது நாட்டுப்புற இலக்கியத்தை போய் தேட வேண்டிய தேவைதான் இருக்கின்றது ஒரு தேசியம் கூணி அடித்தமல கோப்பி கண்ணு போட்டமல அண்ணனை தோத்தமல அங்கே திரியுதடி என்பது மலையகத்துக்கான தேசிய கீதமாகவே நான் பார்க்கின்றேன் திருப்பி ஒரு கா சொல்லுங்க ஐயா கூணி அடித்தமல கோப்பி கண்ணு போட்டமல அண்ணனை தோத்தமல அங்கே திரியுதடி விளக்கத்தை தர முடியுமா இதுதான் எங்களுடைய அந்த தேயிலை கண்டு கொண்டு வருகின்ற போது அந்த தேயிலை கண்டை நாட்டி விட்டு அதில் கிளைகள் பரப்புவதற்காக அதுக்கு ஒரு கொக்கி ஒன்று அடித்து விடுவார் அதுதான் கூணி அப்போ அடி காடை அழித்து முதன் முதலாக தேயிலை போட்டு அந்த தேயிலை கண்டை பராமரிப்பதற்கு அடிக்கப்பட்ட கூணி அடித்த அந்த மலையில தான் என்னுடைய அண்ணனையும் நான் தொலைத்திருக்கிறேன் அப்போ மலையகத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை வந்து சிவி வேலுப்பிள்ளை அதை அழகாக பாடியிருக்கிறார் அவருடைய கவிதையில் ஆழ புதைந்த தேயிலை செடியில் அடியில் புதைந்த அப்பனின் சிதைமேல் ஏழை ஒருவன் ஏறி மிதித்து எங்கு எவர் வாழவோ தன் உயிரிந்தான் ஆகவே இந்த தேயிலை காடுகளுக்கு உள்ளே பல்லாயிரக்கணக்கான சொந்த பந்தங்களினுடைய உயிர்கள் உடல்கள் அங்கே உரமாக்கப்பட்டிருக்கின்றன எனவே அந்த கூணி அடித்தமல்ல கோப்பி கண்ணு போட்டமல்ல அண்ணனை தோத்தமல்ல அங்கே தெரியுதடி அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு நாங்கள் பாடி காட்டுகின்ற போது அது எங்கள் அறியாத அந்த மண் மீது ஒரு பற்றும் பாசத்தையும் அந்த மண் எங்களுக்கு கொடுத்து விடுகிறது அதனால தான் சொல்கிறேன் ஒரு இனத்தினுடைய அடையாளம் அந்த நாட்டுப்புற கலைகளுக்குள்ளே தங்கியிருக்கிறது ஊரான ஊரிலந்தே ஒத்தப்பன தோப்புலந்தே பேரான கண்டியில பெத்தத்தாய நாயிலந்தே அப்படிங்கிற அந்த பாடலசுமா யோசிச்சு பாருங்க ஊரான ஊரிலந்தே ஒத்தப்பன தோப்பிலந்தே பேரான கண்டியில பெத்த தாய நானிலந்தே அட்டவன் அட்ட பெருங்கடியும் அருகவலினடையும் கட்டையடருவதும் காணலாம் கண்டியில இந்த உணர்வுகள் எங்களுக்கு வருகின்ற போது இந்த பாடலை மக்களிடத்தில் சரியாக அந்த உணர்வோடு பாடக்கூடிய நேரம் அந்த மண் மீதும் அந்த மக்கள் மீதும் தாங்கள் உருவாக்கிய அந்த வாழ்வியல் சூழலின் மீதும் இனி இல்லாத ஒரு பற்று ஒன்று ஏற்படுகிறது அந்த பற்றை தான் அந்த நாட்டு பற்று
அந்த மண் பற்றி தான் இந்த நாட்டுப்புற பாடல்கள் அந்த கலை இலக்கியங்கள் எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகளிலும் கொடுத்து விடுகிறது சில நாட்டில் எனக்கு அந்த நாடு பேர் இல்லை நாட்டார் பாடலையே தன்னுடைய தேசிய கீதமாக வைத்திருக்கின்ற நாடுகளும் உண்டு எனவே நாட்டுப்புற இலக்கியம் என்பது வெறுமனே படிக்காத பாமர மக்கள் பாடுகின்ற பாடல் அது தொழிலாளி பாடுறது மீனவன் பாடுறது வயல்ல வேலை செய்பவன் பாடுவது என்பது அல்ல அதுதான் ஒரு நாட்டினுடைய உயிர் மூச்சு அந்த இனத்தினுடைய அந்த மொழியினுடைய பண்பாட்டினுடைய அடையாளமாக இருப்பது இந்த நாட்டுப்புற பாடல் நிச்சயமா இவ்வாறான நாட்டுப்புற பாடல்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வாய்மொழி மூலமாகவோ அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இயற்றி நிறைய பேர் பாடி இருக்கிறாங்க ஆனால் எதிர்கால சந்ததியினருக்கு நாட்டுப்புற பாடல் அப்படி ஒன்று இருக்குன்னு சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் எழுத்து வடிவிலோ புத்தக வடிவிலோ கொடுக்க வேண்டும் அல்லவா இது ஆவணப்படுத்தப்பட்டு இருக்கின்றதா அல்லது நீங்கள் ஆவணப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்களா மலையகத்தை பொறுத்தளவில் சிவி வேலுப்பிள்ளையினுடைய பாடல் ஏபி காமர்ஸ் போன்றவர்கள் எங்களுடைய பாடல்கள் பெரும்பான்மையான பாடல்களை தொகுத்து விட்டார் உண்மையில் அதுதான் எங்களுக்கு கிடைத்த இன்றைக்கு நாங்கள் இந்த பேசுவதும் பாடுவதற்கும் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருந்தது மலையக கவிஞர் பெருமதிப்புக்குரிய சிவி வேலுப்பிள்ளை அவர்கள் அவருடைய பாடல்களை நாட்டு மலையக மக்களுடைய வரலாறும் உள்ளடங்கி இருக்கு இல்லையா உள்ளடங்கி இருக்கிறது அவர் தன்னால் முடிந்த அளவுக்கு நாட்டுப்புற பாடல்களை சேகரித்திருக்கிறார் அதே போல் பதுளை பசரையூர் வேலாயுதம் அவர் காலம் இறந்து விட்டார் அவரும் அதிகமான பாடல்களை அந்த பகுதியில் உள்ள பாடல்களை அனைத்தையும் அவர் தொகுத்திருக்கின்றார் நாங்களும் எங்களுடைய காலப்பகுதியில் எங்கள் ஊரில் இருந்த பாடல்களையும் ஓரளவுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த இன்னும் தொகுக்கப்படக்கூடிய தாலாட்டு உப்பாரி கும்மி இந்த மாரியம்மன் தாலாட்டு திருவிழா காலங்களிலே போடுகின்ற அந்த மாரியம்மன் தாலாட்டு குலவை பாட்டு இன்னொரு பாடல் இருக்கிற மாரடிப்பு பாட்டு இறந்தவர்களுடைய காலத்தில் அந்த விசேடமாக அந்த பாட்டு இது ஒப்பாரி அல்ல மாரடைப்பு பாட்டு மாரடிப்பு பாட்டு மாரடித்து நெஞ்சில் அடித்து அடித்து அவர்கள் பாடுகின்ற பாட்டு ஒரே ஒரு இடத்துல நான் ஒரு முறை அதை பார்த்திருக்கிறேன் கந்தப்புளை பிரதேசத்தில் அந்த பாட அந்த குழு இருக்கிறார்கள் அவர்களிடம் அந்த பாடல்கள் அற்புதமாக அந்த இறந்தவருடைய பெருமையை சொல்லி சொல்லி அவர்கள் அந்த பாடலை பார்க்கக்கூடிய பாடல்கள் காணப்படுகிறது இன்னும் இவ்வாறு பாடல்கள் தொகுக்கப்பட வேண்டிய பாடல்கள் நிறைய காணப்படுகின்றது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாரடிப்பு பாட்டு பாடுகின்ற கலைஞர்கள் அரிதாகத்தான் இருக்கின்றார்கள் மிக அரிது அவர்களையே நீங்கள் இன்னும் பாதுகாக்கல உங்களுடைய இயக்கங்கள் மூலமாக சங்கங்கள் ஊடாக சமூகத்தின் ஊடாக இந்த சந்ததியினருக்கு எடுத்து செல்லவில்லை இன்னும் உண்மையிலே அந்த பாடல் பாடப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதை ஒளிப்பதிவு செய்யக்கூடிய வசதி அன்று எனக்கு கிடைக்கவில்லை பல நண்பர்களிடம் சொல்லியிருக்கிறேன் அவர்கள் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தான் அவர்கள் அது சாதாரண நேரத்தில் அவர் பாடமாட்டார்கள் அங்கே யாராவது முக்கியமான ஒருத்தர் இறக்க வேண்டும் அந்த இறப்பில் தான் அவர்கள் வந்து குழுவாக நின்று அதை பாடுவார்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பம் இதுவரைக்கும் எனக்கு அமையவில்லை அப்படி அமையக்கூடாது ஆனால் அப்படி அமைகின்ற பட்சத்தில் நிச்சயமாக என்னை அழைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த நேரம் தான் அந்த பாடல்களை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது சொல்லுங்கள் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை முன் வைத்தீங்க இந்த மாரியம்மன் தாலாட்டு மாரியம்மன் பாட்டு அதே நேரத்தில் தாலாட்டு இப்படியான விஷயங்கள் நிறைய இருக்குது இருந்தாலும் இப்போ மலையகத்தினுடைய சமய வழிபாட்டு முறையில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் மாரியம்மனுக்கான ஆலயங்கள் நிறைய இருக்கின்றன ஏன் அந்த ஆலயங்கள் மிக முக்கியத்துவமாக கருதப்பட்டது அதுக்கு ஏதேனும் வரலாறு இருக்கின்றதா பொதுவாக மலையகத்துக்கு புலம்பெயர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இந்தியாவில் ஓரளவுக்கு ஒதுக்கப்பட்ட அல்லது பேரிதெய்வ வழிபாட்டுக்கு தடை விதிக்கப்பட்ட ஒரு கூட்டம்தான் பெரும்பான்மையாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார்கள் அப்படி அழைத்து வரப்பட்டவர்கள் அவர்களுக்குரிய தெய்வமாக எது சிறு தெய்வமாக காணப்பட்டதோ அந்த சிறு தெய்வ வழிபாட்டையே இவர்கள் இங்கே கொண்டு வந்து நிலைநிறுத்தினார்கள் தற்போது அண்மை காலங்களாகத்தான் அது பெரும் கோயில்களாக வடிவெடுத்து அது மாறி இருக்கிறது ஆகவே சிறு தெய்வ வழிபாட்டில் மாரியம்மன் முக்கியத்துவம் பெறுகிறது மலையகத்தை பொறுத்தளவில் நீங்கள் கந்தப்பிள்ளைக்கு அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா முருகன் தான் மிக முக்கியமானதாக வழிபாடு இருக்கும் அது இந்தியாவிலேருந்து அந்த புலம்பெயர்ந்து வந்த ஊர்களை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய வாழ்வியல் சூழலை அடிப்படையாக கொண்டு அந்த வழிபாட்டு முறை மாறுபட்டு காணப்படுகிறது மலையகத்துக்குரிய விசேடமான ஒரு வழிபாடாக பெரும்பான்மையாக எடுத்து பார்த்தால் அது மாரியம்மனுடைய வழிபாடாகத்தான் காணப்படுகிறது அந்த மாரியம்மன் வழிபாட்டிலையும் கூட இந்த கரகம் பாலித்தல் என்ற ஒன்று இருக்கிறது அதிலே பூசாரிகள் பாடுகின்ற அந்த பாட்டுகள் உண்மையிலே பதிவு செய்யப்பட வேண்டிய கோடங்கி பாட்டு ஒரு சமூகம் ஒரு இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து ஒரு இடத்துக்கு வருகின்ற பொழுது அங்கு நிச்சயமாக ஒரு ஆலயம் எந்த மதமாக இருந்தாலும் அதற்கான ஆலயத்தை அமைத்து அதனுடைய வழிபாட்டு முறைகளை உருவாக்கி கொள்வார்கள் எனவே அவ்வாறு தான் இந்த மாரியம்மன்
ஆலயத்தினுடைய வழிபாடு, அதே நேரத்தில் அவர்களுடைய வழிபாட்டு முறைகள், சமய முறைகள்லாம் இவர்களாகவே உருவாகி கொண்ட ஒரு விஷயம் இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக ஆச்சு நன்றாக இருக்கும் நினைக்கிறேன். உண்மையிலே மலையகத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மாத்தலை முத்துமாரியம்மன் ஆலயம்தான் அவர்கள் மலைய இந்திய வம்சாவளி மக்கள் இலங்கைக்கு வந்து அந்த மாத்தலை முத்துமாரியம்மன் ஆலயத்து திடலில்தான் அவர்கள் சேகரிக்கப்பட்டார்கள், கூட்டமாக குவித்து வைக்கப்பட்டார்கள். அங்கே பல நாட்கள் வந்து தங்களுடைய எஜமானியர்கள் அழைத்து செல்ல வரைக்கும், அதாவது ஒப்பந்தக்காரர்கள் தங்களை அழைத்து செல்லும் வரைக்கும் அந்த முத்துமாரியம்மன் ஆலய பகுதியில் தான் அவர்கள் தங்க வைக்கப்பட்டார். அதுக்கு முதல்ல அந்த ஆலயம் இருந்ததா? அங்கே அந்த அவர்கள் வருகின்ற வந்த பிறகு தான் அங்கே அந்த மத்திய மாத்தலை முத்துமாரியம்மன் கோயிலுக்கான ஒரு வழிபாட்டு தலம் என்றால் பல மாதங்கள் அவர்கள் அங்கே காத்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அவர்களாகவே உருவாக்கினது, அங்கே வைத்ததாகத்தான் அதனுடைய வரலாறு சொல்லப்படுகிறது. மாத்தலை முத்துமாரியம்மன் மாத்தலையில் இருந்து தான் இலங்கை முழுவதற்கும் தமிழர்கள் இந்திய தமிழர்களை தொழிலுக்கு அழைத்து சென்றுள்ளார்கள். இது ஒரு கூலி ஏஜென்ட்ஸ் முறை தான். கூலிகள் எனக்கு இப்போ 10 தொழிலாளர் தேவைப்பட்டன, நான் வந்து வாங்கு வரைக்கும் நான் அந்த இடத்துல தங்க வச்சு கொண்டிருப்பேன். அப்படி வந்து எல்லா இடங்களிலும் அவர்கள், ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆரம்ப காலம் முதல் இந்த சமய வழிபாட்டோடும் மிக நெருங்கிய கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக ஏதோ ஒரு வகையில் கோயிலுக்கு வர வேண்டாம் என்று ஒரு பிரிவினர் சொன்னாலும் கூட இவர்கள் ஒரு கல்லை வைத்தாவது தங்களுக்கு ஒரு வழிபாட்டு முறையை உருவாக்கி கொண்ட ஒரு பாரம்பரியத்துக்குள்ள அவர்கள் வந்தது காரணமாக ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்கள் வந்து ஒவ்வொரு இடங்களிலும் குடியமர்த்தப்பட்ட போது அவர்கள் தங்களுக்குள்ளாகவே வழிபாட்டு முறைகளை ஒரு கோயில் பிரதான ஒரு கோயில் வழிபாட்டு முறையை அமைத்து கொண்டார்கள். சில காலங்களில் அதிகமாக 50களுக்கு பிறகுதான் அவ்வாறான கோயில்கள் கட்டப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். சில கோயில்களுக்கு சற்று காலங்கள் முன்னுக்கு இருக்கலாம், பெரிய கோயில்களாக. அதற்கு முன்னே சாதாரணமான ஒரு ஆலயங்களாகத்தான் அது இருந்தது. அந்த ஆலயங்களுக்கு ஊடாகத்தான் இந்த மக்கள் ஆரம்ப காலத்தில் பயங்கரமான அடக்குமுறைகள், பெரியங்கங்காணியினுடைய அடக்குமுறை, துறைமார்களினுடைய அடக்குமுறைகள் இருந்தபோது அந்த ஆலயத்திலே அவர்கள் மகிழ்வாக இருந்த ஒரே சந்தர்ப்பம் இந்த விழா காலங்கள் மட்டும்தான். திருவிழா, பொங்கல் இந்த மாதிரியான காலங்களிலே அந்த மக்களை சுதந்திரமாக நடமாட விட்டது அந்த காலப்பகுதியில் தான். எனவே தான் அந்த ஆலயங்கள் அங்கே மலைய தோட்டப்புறங்களில் பிரதானமாக செல்வாக்கு பெற தொடங்கியது. அந்த மக்கள் சுதந்திரமாக பேசுவதற்கு, அவர்களுடைய மனக்குறைகளை தீர்த்து கொள்வதற்கு, அருள் வந்து ஆடுவதற்கு, தீமிதிப்பு, காவடி, இந்த ஒவ்வொரு விஷயங்களும் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறது என்றால் அந்த அது ஒரு ஒரு அடையாளமாக காவடி, கரகம், கோலாட்டம், இந்த கரகம் பாலித்தல். கரகம் பாலித்தல் அப்படிங்கிறது இன்று ஒரு ஊரில் திருவிழா ஒன்று தொடங்கினால் அந்த ஊருக்கு காப்பு கட்டுவார்கள். பிறகு ஒரு ஆற்றுக்கரையில் போயிட்டு ஒரு தென்னை ஓலை பூகவிலையை வைத்து ஒரு 3 கரகங்கள் கட்டப்படுவார். கும்பங்கள் அது மிக உயரமாக இருக்கும். கட்டி அதில் பிரதானமாக சக்தி கரகம் ஒன்று எடுக்கப்படும், அது ஆலயத்திலே வைத்திருப்பார்கள். ஏனைய 2 கரகங்களை ஊர் சுற்றுவதற்காக வைத்திருப்பார்கள். அது முக்கியமாக அது மலையக வரலாற்றில் பதிவு செய்யப்படக்கூடிய, தனித்துவமாக அதனுடைய கதையை எழுதப்படக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுகிறது. ஏனென்றால் அதில் முக்கியமான நம்பிக்கைகளாக வைத்திருப்பார்கள். மதிப்பெடுத்தல் என்ற ஒன்று அந்த கரகம் பாலித்தலில் இருக்கிறது. அந்த மதிப்பு எடுக்கப்படாவிட்டால் அன்று கரகம் விடியும் வரைக்கும் அவர்கள் என்னத்தான் போராடினாலும் அடுத்த நாள் வரைக்கும் அந்த கரகத்தை தூக்க மாட்டார்கள். இந்த மதிப்பு எடுத்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த கோயிலுக்கு உரித்தான அல்லது அந்த பொதுமக்களுக்கு நம்பிக்கைக்குரிய தர்மகர்த்தா ஏதாவது தன் மனசுக்குள்ளே வைத்துக்கொள்வார். இந்த கரகம் ஆடுவதற்காக சாமி ஆடுபவர்கள் அதை இவர் மனதில் இருக்கிறதை சொன்னால் மட்டும்தான் அவர் சொல்கிறவருக்கு தான் அந்த சக்தி கரகத்தை கொடுப்பார்கள். அப்படி அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு அந்த விடயத்தை அவர்கள் செய்யக்கூடிய ஒரு மரபும் மலையக பிரதேசத்தில் காணப்படுகிறது. ஆகவே இதெல்லாம் உண்மையிலே அந்த ஒரு 200 வருடம் வாழ்க்கை அனுபவங்கள் பெற்று கொடுத்த மிக முக்கியமான பண்பாடாக, வாழ்க்கை முறையாக நாங்கள் அதை பார்க்கலாம். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட இந்த சமய கலாச்சார பாரம்பரியங்கள் வந்து இப்போது இருக்கின்ற சந்ததியினருக்கு இது அனைத்தும் கொண்டு சேர்க்கப்படுகின்றதா, அவர்கள் ஆர்வமாக கேட்டுக்கொள்கின்றார்கள், அல்லது உங்களுடைய சந்ததியினரோடையே இதனுடைய ஈர்ப்பு அப்படியே நின்று விடுகின்றதா என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இல்லை, இன்றைக்கு இருக்கிற மலையக இளைஞர்கள்
தங்களுடைய தோட்டத்தின் மீது மிகப்பெரிய ஆசையோடு விருப்பத்தோடு அந்த வாழ்வியல் இடத்தை காதலிக்கிறார்கள். ஆனால் நிறைய இளைஞர்கள் நாங்கள் பார்த்தால் நகரத்தை நோக்கி நகர்ந்து விட்டார்களே. நகரத்தை நோக்கி நகர்கின்றது தொழில் சம்பந்தமாக, தொழிலுக்காக அவர்கள் நகர்கின்றார்கள். மலையகத்தில் இதுவரைக்கும் விவசாயத்தை தவிர வேறு ஒரு தொழில் முறைகள் அங்கே உருவாக்கப்படவில்லை, எந்த ஒரு தொழிற்சாலைகள் அங்கே காணப்படவில்லை. ஆகவே அங்கே ஒரு தொழில் படை பெரும் படை இருந்தாலும் கூட அவர்களை பயன்படுத்துவதற்கான எந்த விதமான திட்டங்களும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படாதன் காரணமாக தொழிலை தேடி அவர்களுக்கு நகரத்துக்கு வருகிறார்கள். அதேவேளை நீங்கள் தீபாவளி அல்லது சித்திரை விடுமுறை ஊர் திருவிழா என்றால் இப்போ நீங்கள் போய் பார்த்தால் வியப்பாக இருக்கும். அவ்வளோ இளைஞர்களும் அந்த திருவிழாவை தாங்களே பொறுப்பேற்று மிக சிறப்பாக நடத்தக்கூடிய நிலைக்கு அவர்கள் மாறியிருக்கிறார்கள். இன்றைய இளம் தலைமுறையினருக்கு நாங்கள் உண்மையிலே அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பெரும்பான்மையான தொழில் கிடைத்தவர்கள் தோட்டத்தையே தன்னுடைய வாழ்வியல் இடமாக மாற்றிக்கொண்டு அதற்குரிய எல்லா சூழ்நிலையும் அங்கே உருவாக்கியிருக்கிறார்கள். இப்போ அண்மையில் அமைக்கப்பட்ட புதிய வீடமைப்பு திட்டங்கள், அபிவிருத்தி திட்டங்கள் ஓரளவுக்கு இன்றைக்கு வந்திருந்தாலும் கூட இன்னும் நாங்கள் ஒரு 20% தான் அதை நோக்கி இருக்கிறோம். இன்னும் விரைவாக எங்களுக்கு நாங்கள் முன்னேற்றம் செல்லக்கூடிய கூடிய வாழ்வி ஏற்படுமாக இருந்தால் ஒரு அழகான வாழ்வியல் சூழல் மலையகத்தில் மக்களுக்கு மகிழ்ச்சியான சூழல். அந்த மகிழ்ச்சியான சூழலுக்கு ரெண்டு தான் காரணம், ஒன்று பொருளாதாரம், அந்த இளைஞர்களுடைய கல்வி, அவர்களுக்கான வேலைவாய்ப்பு. இது சரியாக அமையுமாக இருந்தால் அந்த மண்ணை வளத்தோடு இன்னும் 100 ஆண்டுகள் பாதுகாக்கக்கூடிய அந்த பெருமை அந்த மக்களுக்கு இருக்குது. ஏனென்றால் அவர்கள் உழைத்து உருவாக்கிய அந்த மண் வளம் குன்றாமல் பாதுகாக்கக்கூடிய நம்பிக்கை அந்த மக்களிடம் இருக்கிறது என்பதில் நாங்கள் மாற்று கருத்துக்கள் இல்லை என்று நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த மலையகம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூத்துகளுக்கு மிக பிரபலியம், முக்கூத்துகள் இருக்கின்றன. அதிலே முக்கியமான கூத்து வந்து காமன் கூத்தை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். காமன் கூத்து இன்னமும் பல ஊர்களில் நடைபெற்று கொண்டு இருக்குது. அதை பற்றியும் நீங்கள் நிறைய ஆய்வு செய்திருக்கிறீங்க, ஒரு புத்தகமாக கூட வெளியிட்டிருக்கிறீங்க, அது பற்றி விடயத்தை பயந்து கொள்ளலாம். காமன் கூத்து மார்கழி மாசி மாதம் பெரும்பான்மை இடங்களில் செய்யப்படுகிறது. இதே இளைஞர்கள் இப்போ இந்த ஊருக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் அதை இப்போது பிரம்மாண்டமாக செய்யணும் என்பதில் மிக முக்கியத்துவமாக இருக்கிறார்கள். செய்கிறாங்க. அப்போ இந்த கூத்துக்கலை இப்போ ஏற்கனவே நான் சொன்னதை போல் கூத்துக்கலை மலையகத்தில் அருகி வருகிறது, குறைந்து வருகிறது அப்படி என்பதும் இல்லை. எல்லா கலைகளும் ஒரு கட்டத்துக்கு மாற்றம் அடையும். அது இப்படி இருந்தது ஏன் இப்படி வந்தது என்பதை இந்த நாட்டுப்புற கலைகளுக்கோ இலக்கியங்களுக்கோ நாங்கள் கேட்க முடியாது. இப்போ உங்களுக்கு உதாரணமாக இந்த தமிழ் சினிமா ஆரம்பத்தில் இலக்கண நடையில் தான் பேசுவார்கள், வசனம்தான் பேசுவார்கள். இன்று கொச்சைத்தமிழில், அதாவது மக்கள் மொழியில் பேசு, கொச்சைத்தமிழ் என்று சொல்வதை விட சாதாரண மக்கள் மொழியில் பேசக்கூடிய அளவுக்கு மாற்றம் அடைந்தது பேச்சு வழக்கில். அப்போ இதே போல் நாட்டாறு இலக்கியங்களும் இந்த கூத்து முறைகளும் கூட அன்று இருந்ததை போலத்தான் இன்றும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. இன்றைய இளைஞர்களுக்கு அதில் விருப்பம் இல்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு அண்மையில் நடந்த அரிச்சினந்தவச ஒரு கூத்தில் மிக சிறிய பிள்ளைகள், 5 வயது, 6 வயது, 7 வயது பிள்ளைகள்லாம் விடிய விடிய வேஷம் கட்டி ஆடக்கூடிய ஆடிய முறையை நாங்கள் பார்த்தோம். ஆகவே அது அழிவதற்கான வாய்ப்புகள் எந்த சந்தர்ப்பத்தும் இல்லை, மாற்றம் அடையும். ஏற்கனவே இருந்த இப்போ பெரியவர்கள் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் அப்படி ஆடணும் இப்படி செஞ்சோம் அப்படிலாம் சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்க தலைமுறை அதில் ஏதாவது மாற்றங்களை செய்யத்தான் முயற்சிப்பார்கள். இந்த கலைக்கு இருக்கின்ற இன்னொரு மிக முக்கியமான பண்பு, அது ஒவ்வொருவருடைய அதை செய்யக்கூடியவர்கள் அவர் தன்னுடைய ஆளுமைக்குள்ளே அதை எப்படி கொண்டு வருகின்றாரோ அதன் அடிப்படையில் அது மாற்றம் அடையும். இன்றைக்கு அதை நாங்கள் மேடை வடிவத்துக்கும் நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கிறோம், கட்டுரை வடிவமாக அதை கொண்டு வந்திருக்கோம். உதாரணத்துக்கு ஆனா லக்ஷ்மணன், விஜய் ஹேவ் ஹெலன் மேடை வடிவத்துக்கு கொண்டதில் மிக முக்கியமான ஒருவர். அதன் பிறகு அவர்கள் வழியிலேயே தான் நாங்களும் இதை மேடை ஏற்றக்கூடிய முறையில் அதை கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ காமன் குத்தை மேடையில் சாதாரணமாக மக்களுக்கு அதை காட்ட முடியாது அப்படி என்று சொன்னார்கள். ஒரு சாரார் அதை எதிர்க்கிறார்கள், அந்த கலை மக்கள் கலை, மக்கள் கலை மாதிரியே இருக்க வேண்டும் என்று. அப்படி ஒரு கலை இருக்க முடியாது,
பல ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு கலை கால தேவைக்கேற்ற மாதிரி வடிவம் மாறிக்கொண்டே போய் கொண்டிருக்கும். மாற்றம் அடையாவிட்டால் கலை அழிந்துவிடும். மாற்றம் அடையாவிட்டால் கலை அழிந்துவிடும் என்ற வகையில் மலையகத்தை பொறுத்தவரை காமன் கூத்து, அரிச்சினந்தவசு, பொன்னர் சங்கர் போன்ற கலைகள் தற்போது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நடைபெறுகின்ற இடங்கள் ஒன்று ரெண்டு குறைந்து போயிருந்தாலும் கூட நடைபெறுகின்ற இடங்களில் அது மிக சிறப்பாக நடைபெறுகிறது என்பது என்னுடைய கருத்து. இப்போது இருக்கின்ற மலையகத்தினுடைய நிலைமை பல்வேறுபட்ட துறைகளில் முன்னேறி இருக்கின்றது, பல மடங்கு முன்னேறி இருக்கின்றது. இதனை மையப்படுத்தி உங்களால் அதற்கான ஒரு பாடலை இயற்றி பாடக்கூடிய மாதிரி இருக்குமா இந்த நேரத்தில்? எனக்கு உண்மையிலே பிடிச்ச பாட்டு இதுதான். ஊரான ஊர் இழந்தேன் அந்த பாட்டு ஏற்கனவே அதை நான் பாடிட்டேன். அந்த பாட்டு பனையில நீருக்க பழனி சம்பா சோறு இருக்க, பனையில நீருக்க பழனி சம்பா சோறு இருக்க, எருமத்தயிர் இருக்க ஏண்டி வந்தோம் கண்டி சீம, எருமத்தயிர் இருக்க ஏண்டி வந்தோம் கண்டி சீம, கண்டி கண்டி எங்காதிங்க கண்டி பேச்சு பேசாதீங்க, கண்டி கண்டி எங்காதீங்க கண்டி பேச்சு பேசாதீங்க, கண்டியிலப்பட்ட பாட்டை கண்டவங்க சொல்லுவாங்க, கண்டியிலப்பட்ட பாட்டை கண்டவங்க சொல்லுவாங்க. ஒரு பாடல், வாழ்வியல் முறை சம்பந்தப்பட்ட ஒரு பாடலாக இருக்கின்றது. பாட்டை படிக்கிற ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு வகையான உணர்வுகள் வந்து சேரும். உண்மையாகவே இப்போ நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம், இப்போ தென்னிந்தியாவிலிருந்து மலையக தமிழர்கள் இங்கே அழைத்து வரப்பட்டு மாத்திரைகள் வைத்து அவர்கள் அவர்களுடைய முதலாளிகள் மூலமாக வெவ்வேறு இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான மக்கள் மலையகத்தை சார்ந்தால் இருந்தார்கள். அதை தாண்டி ரப்பர் பயிற்சிக்காக தெற்கு நோக்கியும் மக்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் இல்லையா? ஆனால் அவர்கள் மலையகத்தோடு சம்பந்தப்பட்டவர்களா என்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே நேரத்தில் அவர்களும் மலையகத்தில் பின்பற்றப்படுகின்ற அந்த வழிபாட்டு முறைகள் கலாச்சாரங்களை தான் தொடர்ச்சியாக பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். மிக சிறப்பான ஒரு கேள்வி. இந்த மலையகம் என்ற சொல் இந்திய வம்சாவளி மக்கள் இலங்கைக்கு புலம்பெயர்ந்து எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சொல்லாகத்தான் தற்போது பார்க்கப்படுகிறது. ஒரு சிலர் இதனை முரண்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் இதை மலையகம் என்ற சொல் இப்போ கொழும்பில் இருக்கின்றவர்கள் எங்களுக்கு அது பொருந்துமா என்ற கேள்வியை கேட்கிறார்கள். இப்போ கொழும்பில் உள்ளவர்களுக்கு என்ன அடையாளத்தை கொடுப்பது கொழும்பு தமிழர்கள் என்றால், இலங்கையிலே அரசியல் சட்டத்தில் இருக்கின்ற இன விகிதாசார அடிப்படையில் இலங்கை தமிழர், இந்திய தமிழர், இஸ்லாமியர், சிங்களவர் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் மலையக இந்திய வம்சாவளி மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய, இப்போ பொதுவாக கொழும்பில் இருக்கின்ற 165,000 மேற்பட்ட தமிழர்கள், 100,000 அதிகமான தமிழர்கள் தங்களை இலங்கை தமிழர்கள் என்றே பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன காரணம்? அவர்களுடைய இந்த அறியாமை தான். இப்போ இந்திய தமிழர்கள் மலையக தமிழர்னு சொன்னால் நாங்கள் தோட்ட பகுதியை சேர்ந்தவர்களாக எங்களை கருதி விடுவார்களோ அப்படின்ற ஒரு பயம். இப்போ தங்களுடைய சமூக அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அதுதான் அந்த வாழ்வியல் ஏற்படுத்திய சோகம், அவருடைய வறுமை, அவர்கள் அடிமைகளாக இருந்தது, அதுகளை உடைத்து அவர்கள் எப்படி உடைத்து எரிந்து வெளியே வந்தார்கள் என்பது தான் எனக்கு மிக முக்கியமானது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியின்படி காலி, மாத்திர, ரத்னபுரம் எங்கெல்லாம் மலையக மக்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே மாத்திர பக்கமும் இன்னும் காமன் குத்து நடைபெறுகிறது. அவர்கள் இதே மாரியம்மன் வழிபாட்டோடு இருக்கிறார்கள். கோயில் இருக்கிறது, அறநெறி பாடசாலைகள் இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கிற ரப்பர் தோட்டங்கள் எல்லாம் அது மிக முக்கியமான பாடல்களாக இருக்குது. அங்கே இப்போ ரப்பர் மரங்களை பற்றி ஏகப்பட்ட பாடல்கள், ரப்பர் தோட்டத்தை பற்றி பாடல்கள் வந்திருக்கிறார். எனவே பெருந்தோட்ட பயிற்சியோடு சம்பந்தப்பட்டு எங்கெல்லாம் அவர்கள் வந்தார்கள், வந்து இணைத்த மக்களும் அல்லது அது சார்ந்த நகர்ப்புறம் சார்ந்த, இப்போ உதாரணத்துக்கு தலவாக்கலை ஹெட்டன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஏற்கனவே அப்படி ஒரு நகரம் இருந்து பூர்வீகமாக தமிழர்கள் அங்கே இருந்தார்களா? இல்லை. மலையக மக்கள் இலங்கைக்கு வருகை தந்ததன் பின்னர் அவருடைய உழைப்பு, அவருடைய தேவை கருதி உருவாக்கப்பட்ட நகரங்களை எல்லாருமே பொதுவாகவே இந்தியாவிலிருந்து வருகை தந்ததன் பின்னர் உருவாக்கப்பட்ட இன்றைக்கு எத்தனை நகரங்களை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த மலையகம் என்ற சொல் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து இந்திய மக்களையும், இந்திய வம்சாவளி என்று சொல்லக்கூடிய இந்திய மக்களையும் ஒரு காலத்தினுடைய தேவை, ஒரு நாட்டினுடைய அரசியல் நகர்வுகளினூடாக ஒரு இனத்துக்குரிய அடையாளம் என்பது
இப்போ இன விகிதாசர அடிப்படையில் வேலை வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் பல்கலைக்கழக அனுமதிகளும் கிடைக்கின்ற காரணத்தினால் இந்த இணைய அடையாளத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதும் ஒரு மிக முக்கியமான கருத்து. நிச்சயமாக நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் நாங்கள் வந்துட்டோம். இப்போது நீங்கள் மலையகம் 200 தொடர்பாக நிறைவாக சொல்ல விரும்புகிற ஒரு விஷயத்தை மிகச் சுருக்கமாக சொல்லலாம். 200 வருட போராட்டமும் புரட்சியும் அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்து ஒரு இனம் எத்தனையோ அடி இன அழிப்பு முறைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் கூட இந்த மண்ணை விட்டு நகர மாட்டோம் என்று உறுதியாக இருந்து அந்த மண்ணுக்குள்ளே தமக்கான போராட்டத்தை நடத்தி அதற்கான இருப்பையும் தக்க வைத்து இன்று வரை எங்களுக்கு உறுதியை ஏற்படுத்தி கொடுத்த மலையக அரசியல் தலைமைகள் கல்விமான்கள் உயிர்நீத்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் இந்த 200 ஆண்டுகள் மிக முக்கியமானதாக அமைய வேண்டும் அடுத்து நாங்கள் பயணிக்க வேண்டிய பாதையையும் நாங்கள் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நிச்சயமாக நாங்களும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மலையகம் 200 என்ற இந்த ஒரு மிகப்பெரிய ஆய்வரங்கு அதே நேரத்தில் உங்களுடைய இந்த செயற்பாடுகள் பாரம்பரியம் கலாச்சாரம் மலையக இலக்கியங்களை பாதுகாக்கின்ற ஆவணப்படுத்துகின்ற செயற்பாடுகள் இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி எங்களுடைய இணைந்து கொண்டமைக்கு நன்றி வணக்கம் நன்றி